ஆர் பேசுகிறேன், ஸ்டே சிட்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கடன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் லேண்ட் அதை பார்க்க வந்திருக்கோம். அது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுராந்தகத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ மதுராந்தகத்தில் ஒரு ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாம்பரம் மட்டுமே உங்களுக்கு ஒரு 58 கிலோமீட்டரில், நம்ம இந்த இடத்துல நிற்கிற இடத்துல வந்து 58 கிலோமீட்டர் தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஒரு 25 கிலோமீட்டர்லேயும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுராவில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மதுராந்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மைத்துறை உழவர் மையம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மனோஜ் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு ஆக்சஸ்லேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உள்ள ஒரு 6 கிலோமீட்டரில், இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இங்கேருந்து சைட்டு நம்மளுடைய அந்த ரியல் வேர்ல்டு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ரியல் வேர்ல்டு ஃபார்ம் லேண்ட். ஓகே, நம்ம அதை பார்க்க போகலாம். அதுக்கு இடையில என்னெல்லாம் இருக்குன்றது நான் உங்களை காட்டுறேன், பார்ப்போம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இப்போது மதுராந்தகம் பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. சென்னை 84 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம இந்த போர்டில் இருந்து பார்த்திங்கன்னா எண்ணி ஒரு 5.5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறது தான் வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஎம் வித்யா கேந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஐயனார் கோயில் அந்த நம்ம மெயின் ரோட் ஜங்ஷனில், அங்கேருந்து பக்கத்துலேயே இந்த மதுராந்தகம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு இந்த விஎம் வித்யா கேந்திரா மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல். இதை ஒட்டி அப்படியே நம்ம சைட்டுக்கு போகிறோம், நம்ம போகலாம். ஸோ நம்ம மரப்பாக்கம் வந்துட்டோம். ஸோ மரப்பாக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல், மரப்பாக்கம் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல், இது ஸ்கூல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்குது. இந்த ஸ்கூல் மரப்பாக்கன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேயே இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இது அரசு பள்ளி, அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலை தாண்டி நம்ம சைட்டு வரும், நம்மளுடைய ரியல் வேர்ல்டு ஃபார்ம் லேண்ட் அப்படி வரும். ஓகே, இங்கே பசங்களாம் ஸ்கூல் விட்டு எல்லாம் ரெடியாக வெளியே நிற்கிறாங்க. ஸோ மரப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் தாண்டி நம்ம போகிறோம் இப்போது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகம், அதாவது விஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த முரப்பாக்கம் கருணாகர விலாகம் அப்படின்ற இடத்துக்குலாம் வந்து இது விஓ ஆஃபீஸாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து பஸ் போகிற ரோடு, இது நம்ம தொடர்ந்து போகிறோம், பார்ப்போம் சைட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி, இது ஸோ முரப்பாக்க கிராமத்தோட அங்கன்வாடி இது. அதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு. ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி இது இப்போ நம்ம பார்த்தது. இந்த ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ் இது, இங்கே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டோம். ஸோ மறுபக்கத்தோட போஸ்ட் ஆஃபீஸ் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டன் கோயில், பெருமாள் கோயில் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில் பக்கத்தில் தான் இப்போது அந்த மெயின் ரோடு மேலேயே இருக்குது இந்த கோயில். ஓகே, இப்போது தொடர்ந்து நம்ம போ நம்ம சைடுக்கு போகலாம். ஸோ நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்குது. இந்த ஷேர் ஆட்டோ பார்க்குறோம் நம்ம இந்த ரூட்டில். நம்ம போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் லேண்டை நம்ம அமைச்சிருக்கோம். போகலாம், போய் பார்க்கலாம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஸ் போகிற ரோடு. ஸோ இப்போ நம்ம அந்த பஸ்ஸு போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போது. ஸோ மதுராந்தகத்துக்கு போகுது இந்த பஸ்ஸு. முரப்பாக்கம் அடுத்தது தண்டலன்ற ஊர் தாண்டறோம் போனோமோ. ஸோ தண்டலை தாண்டி நம்ம சைட்டுக்கு போகிறோம், அங்கே தான் பக்கத்தில் தான். இந்த ஊரில் ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொன்னால் ஜமீன் பங்களான்னு சொல்லலாம். அந்த ஜமீன் பங்களா தான் இது. இந்த ஜமீன் பங்களாவில் பார்த்திங்கன்னா நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க, ஷூட்டிங் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம், அதை தாண்டி நம்ம போகிறோம் இப்போது. தெரியுதுங்களா ஜமீன் பங்களா போட என்ட்ரன்ஸு? ஸோ இந்த இடத்துல தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ஓகே, நம்ம முன்னாடி போவோம். ஒரு ஸ்கூல் பஸ்ஸு ஒன்று போகுது, அதுக்கு வழி விட்டுருவோம். நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் போகுது ஒன்று.
ஆதி பராசக்தி பாலிடெக்னிக் காலேஜ் பஸ்ஸோட பின்னாடி நம்ம போகிறப்போ பாருங்க எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு. அருமையாக நல்லா தோப்புங்களா, சவுக்கு தோப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நல்ல பச்சை பசேல் இருக்கு பார்க்கறதுக்கு. இதில் என்னன்னா நம்ம அந்த நிறைய பேருக்கு வந்து பெரிய கனவு உள்ள ஆசைகளாக இருக்கும். என்ன ஆசைன்னா நிறைய செடி கொடிலாம் வைக்கிறோம், அதுக்குள்ளே நம்ம வீடு இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய மக்கள் எவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கும் அதில் ரொம்ப விருப்பம். அந்த மாதிரி வந்து அமையிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நம்ம பார்ப்போம் நம்ம இடத்த. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பஸ்ஸு போகிற ரோட்டில் தான் இருக்கோம். இந்த பஸ்ஸு போகிற ரோட்டு பக்கத்தில் இந்த பஸ்ஸு வந்து நிற்கிது இல்லையா, இந்த 16 பாப்பநல்லூர் மதுராந்தகம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸோட சைட்லேயே தான் இப்போ நம்ம சைட் இப்போ இறங்கி போகிறோம். ஸோ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம பஸ்ஸு போகிற ரோடை பார்த்தோம், வாங்க நம்ம உள்ளே போகலாம், சைட்டுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபார்ம் லேண்ட், வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 34 ஏக்கர் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 34 ஏக்கர் இது. இந்த 34 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் தான் சுற்றி ஃபென்சிங்காகவே இருக்கும். உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு இந்த 34 ஏக்கருமே உங்களுக்கு வந்து ஃபென்சிங்கில் போட்டிருக்காங்க. ஃபென்சிங்காக அதை மரமாக வச்சு விதைச்சிருக்காரு இந்த இடத்தினோட உரிமையாளர். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மா, பழ, வாழை, தென்னை இதெல்லாமே இருக்குது. நம்ம அதெல்லாம் போய் பார்க்க போகலாம், வாங்க போகலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சுற்றி வந்து உங்களுக்கு ஃபென்சிங் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரத்துலேயே வந்திருக்கும். ஸோ நிறைய தென்னை மரங்கள், இயற்கை சூழலாக அமைஞ்சிருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நமக்குண்டான ஃபார்ம் லேண்ட் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாமரங்கள், அத்தி மரங்கள், தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய புளிய மரம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். ஃபார்ம் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த மதுராந்தகம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து தண்ணி வளம் நிறைய இருக்கிற இடம் இந்த மதுராந்தகம்ன்ற இடம் மட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி 20 அடியிலே தண்ணி இருக்கும். நம்ம போர் போட்டிருக்கோம், நம்ம அந்த போரில் நம்ம உள்ளே பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குன்ட்டு. நான் போயிட்டு பார்த்தேன், ஒரு கிட்டே இருக்குது, ஒரு 15 அடி 20 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். ஸோ ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த தண்ணி. தண்ணி ரொம்ப நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த தண்ணி, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சூழல் நான் வந்து பார்த்த வகையிலும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சைடுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம வெல்கம் டு ரியல் வேர்ல்டு ஃபார்ம் லேண்ட், எல்லோரும் வருகன்னு வரவேற்கிறேன் இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே. ஓகே, இப்போது நம்மளுக்கு உண்டான இடம் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மாதிரி கன்வென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 52 போட்டிருக்கலையா நம்பர், கல் நம்பர் போட்டிருக்கலையா, அந்த மஞ்சள் கல்லும் இந்த சைடில் இருக்க ஒரு மஞ்சள் கல்லும் சேர்ந்த அந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி நீளம் அது. இது வந்து ரோடு இது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ரோட்டில் தான் நிற்கிறோம். இப்போ நம்ம இந்த ரோட்டில் 30 அடி ரோட்டில் இப்படியே உள்ளே வந்தால் நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டாக பிரிஞ்சுருக்கும். அந்த ஒரு ஒரு பிளாட்டுமே இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறேன் நான். நீங்கள் வாங்க பார்க்கலாம், கிட்ட வாங்க. இப்போ வந்து நம்ம 30 அடி ரோட்டில் இப்போ நம்ம நிற்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பிளாட் பார்ப்போம், முதல் நம்பர் பிளாட்டே பார்ப்போம். இதில் பாருங்கள், இது வந்து ரியல் வேர்ல்டு ஃபார்ம் லேண்டோட லேஅவுட்டோட ஸ்கெட்ச் இது. ஸோ ஒரு ஒரு இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம முதல் நம்பர் பிளாட் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10,000 சதுரடி கொண்ட இடமாக பிரிக்கப்பட்டிருக்கோம். இந்த 10,000 சதுரடி ஒரு ஒரு பிளாட்டுமே 10,000 சதுரடி. இந்த 10,000 சதுரடி எதுக்கு இப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உள்ள செடி மரங்கள் எல்லா கோடி எது வேணால் நீங்கள் பயிரிடலாம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த ஃபார்ம் லேண்டில் இப்போ முதலாவதாக இருக்க ஒரு பிளாட் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பவுண்டரி மார்க் தெரியுன்றதுக்காகவே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 1 நம்பர் கல் இருக்கு இல்லையா, இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு அந்த குச்சி நிறைய அந்த மூங்கில் குச்சி அடிக்க வச்சிருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த நீளம் அகலம். இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அந்த நீளம். நம்ம முதல்ல பார்ப்போம்,
இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீளம் வந்து இந்த அகலம் 71 அடியாகவும் இந்த அகலம் 71 அடியாகவும் இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 135 அடியாகவும் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே பார்ப்போம் உள்ள வாங்க. இப்ப இருக்கா இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு மாமரம் வச்சிருக்கோம். இந்த இந்த மாமரம் இங்க இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செடி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு தென்னை மரம் இருக்கு. இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இந்த தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே தென்னை மரம் இருக்குது. இந்த மாதிரி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வச்சிருக்கப்படும். ஏன் இந்த மாதிரி மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ யாரோ வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான மரங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் மரம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். மரங்கள்லாம் வைக்கலாம். நீங்கள் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சென்னையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் பைபாஸில் ஜிஎஸ்டி ரோட்டில் 84 கிலோமீட்டர் அங்கேருந்து சென்னை 84 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. இந்த 6 கிலோமீட்டர் சைட்டில் மொத்தம் 90 கிலோமீட்டர் நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட நம்ம பசங்களோட இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு இதுக்கிடையில் ஒரு வீடு வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு ஜாலியாக ஒரு டூர் மாதிரி இங்கே வந்துட்டு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு நல்ல சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வெறும் மரங்கள் செடிகள் தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நல்ல இயற்கையான ஆக்சிஜன் காற்று சுவாசித்து இங்கே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு உங்கள் பிள்ளைங்களோடு இருந்துட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம ஓடுறோம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம். நம்ம பிள்ளைங்களை காலேஞ்சு கிடக்கணும், ஸ்கூலுக்கு போகிறோம், பிள்ளைங்க ஓடிடுறாங்க, மறுபடியும் வந்து டியூஷன் போகிறாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹரிபரி டென்ஷனில் பிள்ளைங்களை பாதுகாக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுலேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு அழகாக ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி இந்த வீட்டில் வந்து வாரமான இங்கே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி தங்கி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த மாதிரி இயற்கையாக வந்து நீங்கள் வந்து அமையும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மறந்து போகும். அந்த இன்பங்கள் உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக ஒரே மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சைட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 1 நம்பர் பிளாட்டோட கல், லாஸ்ட் கல்லுக்கு இங்கே வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து வந்தோம் இல்லையா, அங்கே இருக்குது இந்த கல். ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் இடையில உங்களுக்கு ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டியிருப்போம் பாருங்கள். ஸோ அங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கல் இருக்கும். அது என் வரல் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மஞ்சக்கல் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம். ஓகே, இங்கே வரைக்கும் இருக்குது இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் அகலம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நீளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இவ்வளோ தூரம் நீளம் இருக்குது. ஸோ அந்த குச்சிலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த குச்சிலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம சைட்டு. இப்போ பாருங்கள், அந்த இடத்துலேருந்து இந்த வரப்பு மாதிரி அப்படியே வந்திருக்கோம். வரப்பு மாதிரி வந்து இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ சாம்பிள் பீஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம் இருக்குது உங்களுடைய பிளாட் அப்படின்றதுக்காக இந்த குச்சி காட்டி காமிச்சு உங்களுக்கு நான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்னும் நிறைய மரங்கள் நடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மரங்களை 3 வருஷ காலத்துக்கு நாங்கள் பராமரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்மளுடைய ஃபார்ம் லேண்ட் வந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற பிளாட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கலாம். இந்த பிளாட் எந்தெந்த பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளாட் பக்கம் இருக்குது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உங்களுடைய பிளாட்டுக்கு எந்த பிளாட் அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு நீங்கள் எப்போ வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த உங்களுடைய ஃபார்ம் லேண்டை பார்க்குறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 சதுரடி ஃபார்ம் லேண்டு ஒரு ஒருத்தருக்குமே தனித்தனியாக கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் விவசாயம் பண்ணலாம், வீடு கட்டலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான மரங்கள் செடிகள் எல்லாமே நடலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு உண்டானதாக ஆக்கிட்ட பிறகு நீங்கள் இன்னும் நிறைய பெருசாக டெவலப் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 சதுரடியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரடிக்கு 80 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு
மொத்தத்தில் 8 லட்சம் ரூபா மதிப்பு சொல்கிறாங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ, நம்மளுடைய லைஃப்பை ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ, கம்பல்சரி நீங்கள் தாராளமாக இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ரியல் ஃபார்ம் லேண்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு ப்ளாட் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒரு ஃப்யூச்சரோட விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். நான் உதாரணமாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளாட்டு 1 நம்பர் இங்கே ஆரம்பிச்சு இந்த அது வரைக்கும் கிட்டத்தட்ட 100 அடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. உதாரணமாக உங்கள் பிள்ளைங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அழகாக 3 பேருக்கு அழகாக பிரித்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபார்ம் லேண்டில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிளாட்டில் போயிட்டு ஒரு கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு அப்படி வாங்கி பிரித்து பிரித்து கொடுக்குறதை காட்டிலும், இந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலத்துக்கும் உங்கள் இந்த பிள்ளைங்க உங்களை மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த 3 பிள்ளைங்க 100 அடி இருக்க ஆளுக்கு 33 அடி ஃப்ரண்டேஜ் வச்சு நீட் 50 அடி வச்சு ஆளுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய சதுரடியாக நீங்கள் கொடுக்க முடியும். வெறும் 60 சதுரடி கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய சதுரடி உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளாக அமையும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, இயற்கையை நம்ம அழிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த விவசாயன்றது ஒரு மிகப்பெரிய கருவி. அந்த விவசாயன்ற மிகப்பெரிய கருவியை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய மரங்கள்லாம் நட்டு இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கணும். நம்மளும் நம்ம வளர்க்கணும், நம்மளுடைய மரங்களை வளர்க்கணும், நம்மளுடைய நம்மளுடைய நாட்டை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு விவசாயம் தேவை அப்படின்றது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ தாராளமாக என்னை கூப்பிடுங்க, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறதுக்காக வரலாம். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் உள்ளே போனீங்கன்னா ஸ்ரீவி சிட்டின்னு இருக்கும், SRI ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி CITY சொல்லியிருக்கோம். அதில் உள்ளே போனோன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். இதுக்காக தனியாக உங்களுக்கு ஃபோனில் எதுவும் ஸ்டோரேஜும் ஆகாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் உங்களுடைய யூடியூப்லேயே தான் அது இருக்கும் அது. ஸோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அந்த சேனல்லையே தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்காவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எந்த இருக்குது, எங்களுடைய சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க, நம்மளுடைய சேனல் இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணி தரலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேணுன்றவங்க நம்பரில் கூப்பிடுங்க. தேங்க்யூ, பை, ஆல் தி பெஸ்ட்.